Thanks for home ideas. வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் கமல், ஐடியா இன்டீரியர்ஸ்லேருந்து பேசுகிறேன். நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் வெஸ்ட் சந்தம் ரோட்டில் இருக்குது. நம்ம ஐடியா இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப், டிவி யூனிட்ஸ், பூஜா ரூம்ஸ், வால் பேனலிங், ஃபால் சீலிங், வுட்டன் ஃப்ளோரிங், இது எல்லாமே பண்ணி கொடுத்துருந்துருக்கோம் நம்ம கிளைண்ட்ஸுக்கு. இப்போ நம்ம வடவள்ளியில் இருக்கிற மிஸ்டர் சுப்புராயரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்களோட வீடு நம்ம எப்படி இன்டீரியர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இந்த வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம் லிவிங் ரூமில், அண்ட் பூஜா யூனிட்ஸ், மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம், வுட்டன் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம், அண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம் அண்ட் காட்ச் பண்ணியிருக்கோம். வாங்க, நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி ரூம் வைஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம லிவிங் ஏரியாவில் இருக்கோம். லிவிங் ஏரியாவோட டிவி யூனிட் வால் பார்க்க போகிறோம். டிவி யூனிட் வால் பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூபிசி லூவர்ஸில் பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிவியோட கவுண்டர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் லேமினேஷனில் பண்ணியிருக்கோம். இந்த டபிள்யூபிசி லோவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாலில் ஒரு ஹிட்டன் டோர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஹிட்டன் ரூம் இருக்குது, இது அதோட ஹிட்டன் டோர். உள்ளே இங்கே ஒரு ரூம் இருக்குங்கிறதே தெரியாது. இது ஒரு ஹிட்டன் டோர், வால் பேனலிங், டிவி யூனிட். இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்லேயே இருக்கிற ஓப்பன் பூஜா யூனிட். இப்போ பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா ராயல் லேமினேஷன் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். பூஜா ரூம்ஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லா டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா பூஜா ரூமோட இன்டீரியர் மேட்ச் பண்ணி எல்லா டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ராயல் லேமினேஷன்லேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம மாடுலர் கிச்சன் பார்த்தலாம் வாங்க. இது வந்து அக்ரலிக், கம்ப்ளீட் அக்ரலிக் மாடுலர் கிச்சன். இப்போ டால் யூனிட்ஸ் பண்ணியிருக்கோம், இங்கே கவுண்டர் யூனிட்ஸுக்கும் டால் யூனிட்டும் ஒரே கலர்ஸில் கொடுத்துருக்கோம். இது வால் பாக்ஸ் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அக்ரலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். பேண்ட்ரி யூனிட்னு சொல்லுவாங்க, பேண்ட்ரி யூனிட் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி பேஸ்கட்ஸோடு போட்டிருக்கோம். இது மந்த்லி நம்ம ப்ரொவிஷன் சாரீஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். டெய்லி யூசேஜஸ் ஆர் மந்த்லி உங்களோட மல்லிகை சாமான் இது எல்லாமே இதில் வச்சு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ்லையும் இருக்குது. இது நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதோட சிங்க் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வாலில் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலில் எல்லாமே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி லெவல் அக்சஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளீனிங் பர்பஸ் ஆகட்டும் இதாகட்டும் இதெல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வெசல் வாஷிங் ஜெல்லும் இருக்குது இதுலேயே உங்களுக்கு, விம் ஓடுது. இதுலேயே நம்ம எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிச்சனோட வால் பாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒயிட் கலர் அக்ரிலிக் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். இந்த வால் யூனிட் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 ஃபீட் ஃபுல் டோர் யூனிட்னு சொல்லுவாங்க. இதோட கிச்சன் வெசல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 kgs வரைக்கும் இருக்கிற எல்லா வெசல்ஸும் இதில் வெயிட்டுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம லிவிங் ரூமோட ஃபால் சீலிங் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பரில் மேலே லே பண்ணியிருக்கோம் வித் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா வுட்டன் ஃப்ளோரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டன் ஃப்ளோரிங், காட், ஃபால் சீலிங் அண்ட் ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். 3 டோர் ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ஃபினிஷில் லாஃப்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் தியேட்டர் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். வுட்டன் ஃப்ளோரிங் எல்லாமே பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் ஹோம் ஐடியாஸ்.